தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஜெய். இவர் விஜயின் நடிப்பில் 2002 வெளிவந்திருந்த பகவதி படத்தின் மூலம்தான் சினிமா உலகிற்கு அறிமுகமாகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் சென்னை 28, சுப்பிரமணியபுரம், சரோஜா, கோவா, எங்கேயும் எப்பொழுதும், ராஜாராணி, வடகரி, திருமணம் எனும் நிக்கா உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்திருந்தார். இடையில் இவருடைய படங்கள் பெரிய அளவில் வெற்றி கொடுக்கவில்லை. இருந்தாலும் சமீப காலமாக இவர் படங்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் இவருடைய நடிப்பில் வெளிவந்த படம் வீரபாண்டியபுரம். இதனைத் தொடர்ந்து இவர் பிரேக்கிங் நியூஸ், குற்றம் குற்றமே, காபி வித் காதல், எண்ணி துணிக, காக்கி உட்பட பல படங்களில் கமிட் ஆகியிருந்தார். அது மட்டும் அல்லாமல் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஜெய் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் பார்ட்டி, இந்த படம் கூடிய விரைவில் வெளிவர இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இவர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் பட்டாம்பூச்சி, இந்த படம் இந்த மாதம் வெளியாக உள்ளது. இந்த படத்தில் இவர் ஒரு சைக்கோ கொலைகாரனாக நடித்திருக்கிறார். இதில் சுந்தர் சி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தை பத்ரி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை குஷ்பு தயாரித்திருக்கிறார். மேலும் இந்த படத்தில் இமான் அண்ணாச்சி, பேபி மான்ஸ்வி, ஹனி ரோஸ் உட்பட பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளில் ஜெய் மற்றும் படக்குழுவினர் இறங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் ஜெய் அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதில் அவர் தான் தவறவிட்ட படங்கள் குறித்து கூறியிருந்தது, நான் திரையுலகில் ஹிட்டான பல படங்களை தவறவிட்டிருக்கிறேன். அந்த படங்கள் எல்லாம் நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து இருக்கிறது. சுப்பிரமணியபுரம் படத்தை தொடர்ந்து நான் நடிக்க வேண்டியது நாடோடிகள் படம். அதே போல சுப்பிரமணியம் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு SMS படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்தது. சுப்பிரமணியபுரம் படத்தில் அதிகமாக தாடி வைத்துக் கொண்டு நடிக்க வேண்டி இருந்ததால் என்னால் உடனே மற்ற படங்களில் நடிக்க முடியவில்லை. அதனை அடுத்து சுப்பிரமணியபுரம் படம் வெளியீட்டுக்கு பின்னர் கௌதம் மேனன் படத்தில் நடிக்க வாய்ப்புகள் வந்தது. அந்த சமயம் நான் 3 படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டு இருந்ததால் அவரின் படத்தில் நடிக்க முடியாமல் போனது. பின்னர் கௌதம் மேனன் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்கும் பொழுதுதான் நான் அவரது இயக்கத்தில் தவறவிட்ட படம் வினை தாண்டி வருவாயா என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து நான் தவறவிட்ட படம் ராட்சசன். இந்த படம் குறித்து கிட்டத்தட்ட 6 இயக்குநருடன் நான் பேசி வந்தேன். ஆனால் அந்த படத்தின் பணிகளில் சற்று தாமதம் ஏற்பட்டதால் அந்த நேரத்தில் நான் 2 படங்களில் ஒப்பந்தமாகிவிட்டேன். அதனால் அந்த படத்திலும் என்னால் நடிக்க முடியவில்லை. இப்படி ஜெய் அளித்திருக்கும் பேட்டி தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் ஒருவேளை இந்த படங்களில் எல்லாம் ஜெய் நடித்திருந்தால் இவருடைய திரை பயணமே மாறி போயிருக்கலாம் என்றும் கூறி வருகிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.